ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ட்ரேடிங் வியூவில் எல்டிஏ மெயின் ட்ரீ அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கிராஷுங்க. மார்ச் 2020 வந்து கொரோனா கிராஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் மார்க்கெட்டு வந்து டவுன் சைடு வந்திருக்கு. இப்படி டவுன் சைடு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டாப்பில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு திரும்ப வந்து டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கன்சாலிடேஷன் வந்து நடந்துகிட்ருக்குங்க. இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இன் டெக்னிக்கலாக வந்து என்ன நடக்குது, யார் வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அவங்க எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். இந்த இமேஜை பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும், கவர் இழுத்தல் போட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 5 பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அப்படி நடக்கும்போது யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 பேர் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளவங்க தான் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து ரைட் சைடில் வந்து ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. பட் கம்பேர் டு ரைட் சைடு கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு மோர் தென் 10 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறனால அதிகமான வால்யூம் வந்து இங்கே தான் இருக்குது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ. எஃப்ஐனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டிஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட். இந்தியாவில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கம்பெனி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நான் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எஃப்ஐடிஏ பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் போயிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷ்னலாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்லேயே நிறைய பேர் நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷனல் தான் ரீட்டெயில் இன்வெஸ்டரில் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேண்டில்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து பையர் சைடு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து பையர் கண்ட்ரோலில் இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு இருக்கிறவங்க செல்லர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட்டு கீழே போகிறதுக்காக தான் அதிக வாய்ப்பு வந்து கீழே போகிறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பையர் சைடு வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி மார்க்கெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லணும்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். பியர் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து செல்லர் சைடு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஹையர்லேருந்து லோவுக்கு வந்து வருது அப்படின்னா அப்படி பிரிண்ட் ஆகிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில். செல்லர் சைடு கிரீன் ஆகிற கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில், பையர் சைடு கிரீன் ஆகிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில். இப்போது இந்த செல்லர்ஸில் இருக்க மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்னு சொல்லுவோம். வால்யூம்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்டு செல் ஆர்டர் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து சொல்கிறோம். கம்பேர்ட் டு பையர்ஸ் அண்டு செல்லர்ஸில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் சைடு தான் நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து 100% வந்து கீழே தான் போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம் மார்க்கெட்டில் வந்து 4 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்பேஸ், அட்வான்சிங் ஸ்பேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் அண்ட் டிக்ளைனிங் ஸ்பேஸ். 4 ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் எல்டிஐ கம்பெனியோட இது. அதில் வந்து லைன் சார்ட்டும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அந்த லைன் சார்ட்டோடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த மார்க்கெட்டோடைய
இந்த ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல நடக்குது பாருங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கன்சால்டேஷன். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து போட்டி, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கடுமையான ஒரு போட்டி நடக்கிறது. இந்த போட்டியில் வந்து கடைசியில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து தான் வின் பண்ணாங்க. பையர் ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகல, மேலே தான் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் தான் வந்து பிரேக் அவுட். இடத்துல வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் வின் பண்ணாங்க. பையர்ஸ் வின் பண்ணி அக்குமுலேஷன் ஃபேஸில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் அட்வான்டேஜிங் ஃபேஸில் வந்து என்ன நடக்குதுன்னா ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. அப்படி மேலே போகிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் நடந்துட்டுருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி அது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட் அப்படிங்கிறது பேர். இப்போது இந்த புல் மார்க்கெட் ரேலி இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து முடிஞ்சிச்சு பார்த்திங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பாட்டமில் நடந்த மாதிரி இப்போ வந்து டாப்பில் வந்து கன்சால்டேஷன் வந்து நடக்குது. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து கன்சால்டேஷன் நடக்குது. இந்த கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இங்கேயும் வந்து போட்டி நடக்குது. யாருக்கு? பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ்க்கு வந்து போட்டி நடக்குது. பையர்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறான்னா இல்லை செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது வந்து போட்டி நடக்குது. பட் இந்த இடத்துல வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வின் பண்ணாங்க. பிகாஸ் பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல. அதனால் வந்து அந்த ப்ரைஸை ஸ்டாக் ப்ரைஸை வந்து கீழே இறக்கிட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்லேருந்து மார்க்கெட்டை வந்து கீழே விழுந்துருச்சு கீழே வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறணும் அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட் ஸ்டேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஒரு சார்ட்டு வந்து நம்ம வந்து வியூ பண்ணி அந்த சார்ட்டோடைய இப்போ மார்க்கெட் ஸ்டேஜ் கரண்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கு, அப்சைட் இருக்கா இல்லை டவுன் சைடு இருக்கா இல்லை வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணவே முடியும். நம்ம மார்க்கெட்டை பற்றி என்னன்னே தெரியாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வாங்கினா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து வாங்கினோம்னா என்ன ஆகும் இது என்னன்னே தெரியாமல், அதுதான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நான் ப்ரொஃபஷனல்ஸ். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு வாங்குற இடத்துல விற்கிறது விற்கிற இடத்துல வாங்குறது இந்த மாதிரி நடக்கிறனால தான் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டு வந்து ஷேர் மார்க்கெட்னா வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நடக்குது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், என்ன நடக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து இதில் வந்து முதலீடு வந்து பண்ண முடியும். எல்டிஏ சார்ட் வந்து லைவாக எப்படி வந்து மார்க்கெட்டில் இது வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ வீக்லி சார்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா. கன்சால்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு அக்குமுலேஷன் ஃபேஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகும்போது என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல யார் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் வின் பண்ணியிருக்கான். ஏன் பையர்ஸ் வந்து வின் பண்ணுறீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இல்லை இந்த கிரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். பையர்ஸோடைய வால்யூம் வந்து அதிகமாக இங்கே வந்து செல்லர்ஸோட பையர்ஸ் தான் இந்த இடத்துல டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏற்றிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இப்போ தெரியுது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற அட்வான்ஸிங் பேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 4,291 ஆல்மோஸ்ட் எவ்வளோ 7,000 டபுள் ஆயிருக்கு. ஓகே இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல வந்து டபுள் ஆயிரும். ஓகே அவ்வளோ மூவ் கொடுத்துருக்கு. இப்போ மூவ் கொடுத்துறது டாப்பில் வந்து என்ன நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு வந்து டிக்ளைனிங் பேஸ். ஒன்ஸு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா செல்லர்ஸோட வால்யூம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. கம்பேர் டு பையரை கம்பேர் பண்ணும்போது செல்லர் வந்து அதிகமாக இருக்கான். பிகாஸ் இங்கே வந்து வால்யூம் பாருங்கள் எவ்வளோ போகிறேன்
ரெட் கலர் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதிகமான வால்யூம் வந்து செல்லர் சைடு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மேலே போக முடியாம என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் நடந்துருக்கா, இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்துக்கு தான் என்ன ஆகும்னு தெரியாது. எய்தர் கீழே போகலாம் இல்லை மேலே போகலாம், ரெண்டுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அக்குமுலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்களா, இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி எய்தர் பிரேக் ஆகிட்டு மேலே போதா இல்லை கீழே வருதான்னு சொல்லிட்டு, பிரேக் ஆகிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இங்கே வாங்கியிருப்பாங்களா பார்த்தீங்களா, இந்த பாட்டமில் வாங்கியிருப்பாங்களா, அவங்க எல்லாமே இங்கே வந்து செல் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மூவ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல் ஆர்டர் போட்டு இங்கே வந்து இந்த டிக்ளைன் பேஸில் உள்ள பாயிண்ட்டை வந்து பிடிப்பாங்க. இங்கே செல் ஆர்டர் போட்டு இங்கே வந்து பை பண்ணிட்டா, ஸோ இந்த மூவ் வந்து கேப்சர் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்கிறது. இதில் எந்த இடத்துல எல்லாமே இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஃபேஸில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் பண்ணுறவங்கள இந்த பாட்டமில் வாங்கிட்டு இந்த டாப்பில் வந்து செல் பண்ணுவாங்க. இங்கே இந்த பாட்டமில் பை பண்ணி இந்த டாப்பில் வந்து செல் பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, இந்த பாட்டம் வந்து டாப்பில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த வந்து இந்த டிக்ளைன் பேஸில் வந்து இங்கேயும் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு அப்படின்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.